அனைவருக்கும் வணக்கம். பாருங்க, ஒரு சின்ன 3 பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு 50 மில்லி தயிர் எடுத்திருக்கேன், ஒரு அரை கிளாஸ் தண்ணி இருக்குது. இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சை நல்லா கழுவிட்டு இந்த தோல் நீக்கி வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு பீஸாக கட் பண்ணணும், கட் பண்ணி மிக்சியில் போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த தயிர் அதை ஊற்றிடணும். இந்த தண்ணி அதில் ஊற்றிட்டு க்ளீனாக அரைச்சிக்கணும். க்ளீனாக அரைச்சிட்டு டெய்லி காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கணும். சாப்பிட்றது மாதிரி குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லது பார்த்தீங்கன்னா, உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேறிடும். மலம் கட்டான முறையில் மலம் வெளியேறிடும், இந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியே வந்துடும். நல்ல சத்து கிடைக்கும் உடம்புக்கு, ரத்த ஓட்டம் கண்ட்ரோலாக இருக்கும். உடம்பு யாரெல்லாம் மோட்டா, யார் வெயிட்டாக இருக்கீங்களோ அவங்க எதுவும் கண்டியாக 2 டைம் குடிக்கணும். காலையில் வெறும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் மாடி குடிக்கணும். இதை கம்பல்சரி டெய்லியும் தயிர் 50 மில்லி 3 இன்ச்சு போட்டு க்ளீனாக அரைச்சிக்கணும். அரைச்சி வடிகட்டி குடிக்கணும். இவ்வளோ தாங்க. இதை குடிச்சதுக்கப்புறமா அரை மணி நேரம் 1 மணி நேரம் பொறுத்து நீங்கள் மாம்பழம் சாப்பிட்லாம். அதே நைட்டு நைட் என்ன பண்ணுறீங்க, நைட்டு கூட வந்து அதே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. இதே டைப்பில் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா, அதாவது 1 இன்ச்சு வந்து 1 இன்ச்சு அதிகமாக எடுத்தாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. கொஞ்சம் காரமாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. நீங்கள் டெய்லி அதேமாரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்க போகிற டைமில், எல்லாம் சாப்பிட்டு தூங்க போகிற டைமில் இதேமாதிரி குடிங்க. 2 டைம் அதை கண்டினியூவாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் மோட்டாக இருந்தீங்களோ உடம்பு கொஞ்சமாக குறைச்சிரும். அதாவது வந்து உடம்புல உள்ள கெட்ட சத்து கொழுப்பு சத்தெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ உங்களுக்கு என்னாகும், நல்ல சத்து மட்டுமே உடம்புல இருக்கும், உடம்பு எப்பயும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நான் மிர்ச்சியில் போட்டுக்கிறேன், எப்படி போடலாம் பார்க்கலாம் வாங்க. அது மிர்ச்சியில் போட்டாச்சு, தயிர் அதில் ஊற்றிடலாம். இந்த மிர்ச்சி போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், மிர்ச்சி போட்டு நல்லா க்ளீனாக அரைச்சாச்சு, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றியும் அரைச்சிருக்கேன். இவ்வளோ தாங்க. இதை எடுத்து என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணிக்கணும். க்ளீனாக ஃபில்டர் பண்ணிக்கணும். பாருங்கள், ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த ஒரு கிளாஸ் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக 1 கிளாஸ் வந்திருக்கு. இந்த கரெக்டாக டெய்லியும் 1 கிளாஸ் பண்ணிங்க. காலையில் பெரிய விதத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டினியூவாக குடிங்க. குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உடம்பு வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புல கெட்ட சத்தெல்லாம் வெளியே வந்துடும். நல்ல சத்து மட்டுமே உடம்புல இருக்கும், நல்லா எப்பயும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இன்னும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். அது உடம்பு எந்த அளவுக்கு பெரிய பெரிய மோட்டாக பெரியவங்களை இருக்காங்களோ அவ்வளோ உடம்பு ரொம்ப கஷ்டம். நம்ம இடம் உடம்பு என்றைக்கு வெளியேசாக இருக்குமோ அந்தளவுக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி செய்யுங்க, குடிச்சு பாருங்கள். 1st கிளாஸாக இருக்கும். குடிச்சிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. எல்லாருக்கும் காண்டில் அனுப்பிச்சி விடுங்க. நன்றி, வணக்கம். அப்படியே குடிச்சு பார்த்துடலாம். காரம் தூக்கலாக இருக்குது. அதாவது வெறி இஞ்சி போட்டு குடிச்சின்னு வச்சுங்க, வயிறு புண்ணாயிடும், வயிறு ப்ராப்ளம் வரும். அதுதான் தயிர் சேர்த்து குடிக்கிறது. உங்களுக்கு தயிர் குடிக்க இஷ்டம் இல்லைன்னா தேன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தேன் ஈர்த்து சேர்த்து கண்டினியூ டெய்லி குடிச்சு பாருங்கள். உடம்பு இது கொஞ்சமாக குறையும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.